அனனியாஸ் நானானி ஹோம்ஸ், a paradise for senior citizens, கோயம்புத்தூர். பே 7 booking started. நீங்க சாரி கட்டுனீங்க, பைக் ஓட்டுனீங்க, என்னவோ எனக்கு அது ஒரு ஸ்ட்ரகிளாவே தெரியல. ஷார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் ஒரு 100 questions கேட்பேன் திலீப் மாஸ்டர் கிட்ட. தனுஷ் சார் மாதிரி ஒரு ஆக்டர் இருந்தபோது எனக்கு இன்னும் நல்லா இருந்தது, கிரியேட்டிவா கொலாபரேட் பண்ண. அண்ட் ஹி வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ். அவ பாத்ரூம் கழுவிட்டு வீட்டுல இருக்கிற பொண்ணு கிடையாது. அவ போய் சண்டை போடுறா, ஷீ இஸ் கில்லிங் பீப்புள், சேம் டைம் ஷீ சேவிங் பீப்புள். அதனால மில்லர் பத்தி யாரு கேட்கும் போதுமே எனக்கு அது ஒரு படமா மட்டும் சொல்ல முடியல. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் 1 month வாஸ் வெரி வெரி டஃப் ஃபார் மீ. ஐ யூஸ் டு வேக் அப் ஏர்லி மார்னிங், ஐ ஹியர் பாம் பிளாஸ்ட் இல்ல, டஸ்ட் இல்ல, என்னடா இது, சைலண்டா இருக்கே, அவ்வளவுதானா, அந்த மாதிரி இருக்கும். ஸ்கின் கேர் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப நோண்டாதீங்க உங்க ஸ்கின்னு. டேனா இருந்தால் ஓகே, அக்செப்ட் ஹூ யூ ஆர் ஃபர்ஸ்ட், இட் கம்ஸ் ஃப்ரம் அக்செப்டிங் யுவர் செல்ஃப் இன்சைட். இந்த ஈரால செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல என்ன வெப்பன்ஸ் இருக்குமோ பண்ணாங்க, எல்லா கன்ஸுமே பிளாஸ்ட் ஆகும். நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிவேதிதா சதீஷ் இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். எஸ் ஹாய் நிவேதிதா, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் கேப்டன் மில்லர், அமேசிங் பர்ஃபார்மன்ஸுங்க. எப்படி லைக், ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டு யோசிச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு ஹீரோயின் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கும்போது ஒரு சப்போர்ட்டிங் ரோல், அது இவ்வளோ ஸ்ட்ராங்கா, ஹவு டிட் யூ புல் இட் ஆஃப்? நத்திங். ஜென்ரலி அருண் சார்ஸ் விஷன், லைக் உமன் கேரக்டர்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். ஐ வாட்ச்ட் ராக்கி அண்ட் சானிகா, இது ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தான் இருக்கும். உமன் மென் இல்லை, எல்லாமே இஸ் ஒன்லி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிம். So I've been a big fan of his work, and that's how I mean, our in the project varumbodhu there are so many things, why would I say no, avladha, there's so many things that I had okay solrathukku. So yeah, that's how I got involved. அந்த கேரக்டர் படிக்கும்போதே ரொம்ப ஒரு ஹெவியான ரோல், ஆக்ஷன் இருக்கும், புல்லட், அது இது நிறைய, இது ஸ்கிரிப்ட் அப்போவே வந்து யூ நியூ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம கற்றுக்கணுன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதா, டிஸ்கஷன் எப்படி பண்ணீங்க? அருண் சார் வந்து எனக்கு நரேட் பண்ணும்போதே ஹி மென்டலி ப்ரிப்பேர்ட் மீ, தேர்ஸ் தேர்ஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் கன்ஸ், ஃபிசிக்கல் காம்பேட், மேஜர்லி பைக் ஓட்டணும், ஆஃப் ரோடிங், யூ வில் ஹாவ் டு டூ ஆஃப் ரோடிங். யூஸ்வலாக ஓட்டுறது வேற, பட் அந்த டெரெயின் எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரெயின். ஸோ அது எல்லாமே ஹி ப்ரிப்பேர்ட் மீ முன்னாடி, இட்ஸ் கோயிங் டு பி டஃப், இப்படி தான் இருக்கும் கிளைமேட்டிக் கண்டிஷன். ஸோ ஐ கெஸ் அது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணது தான். எனக்கு எதுவுமே ஏலியனாக இல்லை செட்டுக்கு போகும்போது, இதெல்லாம் ஆல்ரெடி எதிர்பார்த்து போயிட்டு அங்கே போயிட்டு அஃப்கோர்ஸ் வி ஃபிகர்ட் ஆர் வேஸ் அவுட், அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ஹார்ட், பட் ஐ வாஸ் இன் ஷாக்ட், ஐ நியூ. யா, ஏன்னா இது ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்றப்போ த வே யூ டாக்லேருந்து உங்கள் பேர்லேருந்து எல்லாமே வந்து இட் டுக் அஸ் ஒரு டிராவல் பண்ணி எங்களையும் கொண்டு போயிடுச்சு தான் சொல்லணும். தேன் பாசரியாரா, தேன் பசியார், பசியார் பார்த்தீங்களா, அவ்வளோ தமிழ் இது. ஸோ தேன் பசியார் அந்த ஒரு பேருக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? தேன் பசியார்ன்றது ஐ திங்க் திண்டுக்கல், இந்த கொடை போகிற வழியில் ஒரு ஊர். ஆக்சுவலி தேன் பசியார்ன்றது ஒரு அருவி, அந்த அருவியில் வந்து இந்த குழந்தை இருந்திருக்கும், அங்கேருந்து தான் கண்ணையா எடுத்து வளர்த்துருப்பார். அண்ட் தென் ஷீ வுட் ஹவ் பிகம் அ டக்காயிட் சம்திங் லைக் தட். ஸோ அந்த அருவி பேர் வந்து தேன் பசியார், தேன் அந்த தண்ணி வந்து தேன் மாதிரி இருக்கும், அதுதான் பசி ஆத்திடும், அதுதான் பசியார். ஸோ தட்ஸ் வாட் இட் மீன்ஸ் தேன் பசியார். தே ஆல் யூஸ் டு கால் மீ தேன் ஆன் செட். யா, ஸோ அந்த பேருக்கு பின்னாடி ஒரு அவர் எடுக்கும்போது அங்கே தேன் பசியார்னு பேர் பார்த்துருப்பாரு, சரி இந்த குழந்தைக்கு தேன் பசியார்னே பேர் வச்சிடலான்னு வச்சிருப்பாரு. ஸோ அதுதான் அதோட ஸ்டோரி. உங்கள் கேரக்டர் பேரில் தொடங்கி அந்த கேரக்டராகவே பில்ட் பண்ணப்போ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக தான் வந்து கண்ணையன் உங்கள் அப்பா வந்து பில்ட் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு டயலாக் ஒன்று வரும், நீ ஏன் கோயிலுக்குள்ளே இருக்கலை, கண்ணையன் என்னை அப்படி வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது ஹவு டிட் யூ லைக் ஃபீல், ஸோ இவ்வளோ எம்பவர்டாக அப்போ இருந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சா? இந்த கேரக்டர் டெஃபினெட்லி இட்ஸ் அ ஸ்ட்ராங் கேரக்டர், அண்ட் ஷீஸ் பின் பிராட் அப் பை தீஸ் மென். ஓகே, அவங்களுக்கு வந்து உமன் மென் டிஃப்ரென்சியேஷன்லாம் இல்லை. அந்த காலகட்டத்தில் ஒரு காட்டில் டக்காயிட்ஸாக வளர்ந்துருக்காங்க, அண்ட் அவங்களோட தான் சாப்பிடுவா, அவங்களோட தான் தூங்குவா, உடம்பு சரியில்லாம் அவங்களோட தான் இருப்பா, டெய்லி தே கோ ஃபார் ஹண்ட். ஸோ அவளோட மைண்ட் செட் ஏ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், த வே ஷீ லுக்ஸ் அட் மென் எல்லாமே. நாங்கள் செட்லேயும் அப்படி தான் இருந்தோம், ஆர் ஈக்குவேஷன்ஸ் தான், இவங்களோடய தான் இருந்தேன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 year ஜேர்னின்னு வச்சுக்கோங்க. இது நேச்சுரலாகவே வந்து அவள் அப்படி தான் இருப்பா அந்த பர்சனோட. அருண் வந்து என்கிட்ட இந்த கேரக்டர் பற்றி சொல்லும் போது திஸ் இஸ் ஹவு ஷீ வில் பி as a person.
ஸோ எம்பவர்மெண்ட்ன்றது இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அ பர்சன் தான். அதுக்காக நம்ம பண்ணணும்னு இல்லை, நார்மலாக ஒன்று பேசினா நார்மலாக ஏதாவது நம்ம கரெக்டாக பேசினாலே அது ஒரு எம்பவரிங் தான். ஸோ அதை நம்ம வந்து தனியாக டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் ரோலுக்கு ப்ரிப்பேர் ஆனது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் அது. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து இவங்க எல்லாரோடையுமே ஒரு நல்ல ஈக்குவேஷன் இருந்தது டெஃபினெட்லி. ஏன்னா இதில் வந்து நீங்கள் கன்ஸ் யூஸ் பண்ணிங்க, சமயம் கன்ஸ் யூஸ் பண்ணட்டும், புல்லெட்டாக இருக்கட்டும், இதுக்கான ட்ரைனிங்னு ஒன்று இருந்திருக்கு. ஃபிசிக்கலி ஒரு எக்ஸாஷன் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அடிப்படும் வார் சீக்வென்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்தது ஷூட் அப்போ? எல்லாமே இருந்தது. எஸ்பெஷலி யா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் மீ ஹவு டிஃபிகல்ட் இட் வாஸ் வித் சாரி அண்ட் ஆல் ஆஃப் தட். என்னோட மைண்ட் செட் என்னன்னா, தேன் பசியார் என்ற கேரக்டருக்கு இது எல்லாமே அவங்களோட செகண்ட் நேச்சர். ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் நேச்சர். சண்டை போடுறது சரி, புடவை கட்டிட்டு அந்த டைம்ல இருக்கிறதும் சுடுறதும் இது எல்லாமே. ஸோ அவங்க வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ ஹேட் ரியல் பேட்டில் டு ஃபைட். ஓகே, டேன் ஆறது, புடவை கட்டுறது, இதெல்லாம் என்னோட கடைசி பிரச்சனையாக தான் இருந்தது. இப்போ நான் எப்படி யோசிச்சேன்னா, இப்போ அந்த காலத்தில் வந்து பூலாந்தேவி இருக்கட்டும், இல்லை வேலு நாச்சியார், இவங்க எல்லாருமே ஒரு சாரி கட்டுறதை பற்றி யோசிச்சிருப்பாங்களா? இல்லை, அவங்க சர்வைவ் பண்ணோம் அந்த பேட்டில், அதுதான். ஸோ நான் வந்து ஐ ஹேட் டு ரீமேப் மை மைண்ட் சேயிங் இதுதான் என் லைஃப், இப்போது நான் இங்கே தான் இப்படி தான் வாழறேன் அப்படின்றனால மட்டும்தான் ஐ ஹேட் டு பி தேன் பாசியார் டு சர்வைவ் தேர். இஃப் யூ ஆஸ்க் மீ இஃப் நிவேதிதா அங்கே வந்து சர்வைவ் பண்ணாங்களா எனக்கு தெரியாது, பட் அந்த கேரக்டர்னால இருந்ததால மட்டும்தான் என்னால் அங்கே இருக்க முடிஞ்சது. ஸோ யா ஆல்சோ யா டாக்கிங் அபவுட் த சாரி, அது ஒரு சிங்கிள் ட்ரேப் சாரின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, எப்படிங்க அதுலேருந்து சமாளிச்சிங்க? டக்குன்னு வாஷ்ரூம் கூட போக முடியாது இல்லையா? யா இட் டேக்ஸ் வாட் இட் டேக்ஸ் ஐ பிலீவ். ஒரு ஒரு விஷயம் நம்ம கிட்டேருந்து அவ்வளோ எடுத்துக்குதுன்னா அவ்வளோ கொடுக்கோன்னு நான் நம்புகிறேன். நான் தான் ஆன்சரிங் முன்னாடி சொன்ன ஆன்சர் மாதிரி தான், இதெல்லாம் என் கடைசி பிரச்சனையாக தான் இருந்தது. எனக்கு அது ஒரு ஸ்ட்ரகிளாகவே தெரியல. நீங்கள் சாரி கட்டினீங்க, பைக் ஓட்டினீங்க, என்னவோ இதெல்லாமே அவங்க பண்ணுவாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல அவங்க வந்து இருக்க வேண்டிய ஷி ஹஸ் டு ஃபைட் அ வார், அது மட்டும் தான் என் மைண்டில் ஓடின ஒரு. அண்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் வரும்போது ஐ ஹேட் டு அண்டர்ஸ்டாண்ட் டெக்னிக்ஸ், ஐ ஹேட் டு அண்டர்ஸ்டாண்ட் த மெத்தட் எப்படி பண்ணுறாங்க. அண்ட் எத்தனை எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் ஒரு 100 க்வெஷ்சன்ஸ் கேட்பேன் திலீப் மாஸ்டர் கிட்டே. எவ்வளோ வாட்டி வேணால் ஒரு ஒரு ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிகாஸ் ஐ டென்ட் நாட் வாண்ட் டு என்ஜாய் மை செல்ஃப். ஓகே, அண்ட் யூ ஹாவ் டு நோ ஹவு டு ஃபால். ஈவன் இஃப் யூ ஃபாலிங் டவுன், யூ ஹாவ் டு நோ ஹவு டு ஃபால், யூ கான்ட் பிரேக் யுவர் போன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்துனாலும் எனக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் இருந்தனால தான் ஐ குட் கிராக். அண்ட் மாஸ்டரை சுற்றி நிறைய ஸ்டண்ட் பீப்புள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் தேவை ஸோ மோட்டிவேட்டிங். ஆக்சுவலி வந்து தேல் டீச் how to do, they were very excited that oru ponnu vandu action pandranga appdi. So yeah, women and action. Oh, not that ella padathilume vandu women okay action sequence pannuvaanga, but ipdi irangi sanda podradhu vandu naanga first time paathom. So neenga sonna mari and action sequence bullets also illa last climax ellame avlo intense a pogum. அப்போ அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் என்ன, தனுஷ் சார் கூட இருக்காரு, இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸும் இருக்காங்க, நம்ம ரீடேக் வாங்க முடியாது, அந்த ஏதாவது ப்ரெஷர் இருந்துச்சா? கண்டிப்பாக இருக்கும், ப்ரெஷர் இல்லை, ஒரு ஐ வாஸ் வெரி அவேர் அந்த பாயிண்டில். ப்ரெஷராக இருந்தால் சொதப்பிடுவோம். அந்த ரொம்ப அவேராக இருந்தேன், சரி இதெல்லாம் இருக்குது. நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி, பீப்புள் அரவுண்ட் மீ வேர் வே அஹெட் ஆஃப் மை நாலேஜ், என் கெரியர், என் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஐ வாஸ் த யங்கஸ்ட் அந்த செட்லேயே. ஸோ இதெல்லாம் ஐ வாஸ் வெரி அவேர் ஆஃப் மை சுச்சுவேஷன். நான் இவ்வளோ உழைப்பு போட்டால் இவ்வளோ வரும், அது எனக்கு புரிஞ்சிருச்சு. இவ்வளோ தானே வருது, இவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. 100% ஐ ஹேட் டு புட் மை செல்ஃப் தேர் டு கெட் வாட் ஐ காட். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த பாயிண்ட்டில் எனக்கு லக்கிலி ஐ ஹேட் அமேசிங் காஸ்ட், சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஃபினாமினல் ஆக்டர்ஸ். ஸோ என்னோடய ஆக்டிங் ப்ராசஸே வந்து ஐ பிக் அப் லாட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த ஆப்போசிட் பர்சன் டு கிவ். சம்டைம்ஸ் யூர் ஆஸ் குட் ஆஸ் யுவர் கோ ஆக்டர் யூனோ. ஸோ தனுஷ் சார் மாதிரி ஒரு ஆக்டர் இருந்தபோது எனக்கு இன்னும் நல்லா இருந்தது, க்ரியேட்டிவாக கொலாபரேட் பண்ணேன். அண்ட் ஹி வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ், எஸ்பெஷலி டு மீ ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ஜேர்னி ஃபுல்லாமே வந்து என்ன க்வெஷ்சன் கேட்டாலும், எந்த மூமெண்ட்ல எது சொன்னாலும் ஹி வாஸ் வில்லிங் டு ஆன்சர். நாட் அ சிங்கிள் டே ஹி சச் அ பிக் ஸ்டார் ஐ நெவர் ஃபெல்ட் இன்டிமிடேட்டட். நானும் அப்படி நான் என்றைக்குமே அவர் ஒரு மில்லராக தான் பார்த்துருக்கேன். அவர் வந்து தனுஷை பார்க்கறத விட மில்லராக தான் பார்த்துருக்கேன் எவ்ரிடே. How Tenpasir will talk to Miller, how, what is their equation. So yeah,
டெஃபினெட்லி, ஏன்னா அது வாழ்ந்திருக்கீங்கன்றது தெரியுது. டாக்கிங் அபவுட் தனுஷ் சார், தனுஷ் சார் ஒரு டைலாக் இருக்கும், நான் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன், நீ வந்து கண்ணு பிடிச்சிட்டு இருக்க, அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் இல்லையா? ஸோ ஹவு ஹாப்பி வாஸ் இட் அபவுட் யூ, ஐ மீன் அந்த டைலாக் கன்வே பண்ணும்போது டிட் யூ ரியலி ஃபீல் ஹாப்பி? ஒரு ஒரு பொண்ணா அங்கே இருந்தது எப்படி இருந்துச்சு? இந்த டைலாக் வந்து ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணும் போதே என்கிட்ட அருண் சார் சொன்னார் இந்த மாதிரி ஒன்று இருக்கு, அண்ட் ஐ ஹேட் அதர் ஸ்டஃப் ஆல்சோ. அப்போவே வந்து ஸோ வென் அருண் நரேட்டட் இட் டு மீ, வென் ஹி டோல்ட் மீ தி சீன் இட் செல்ஃப், ஐ அண்டர்ஸ்டுட் இட்ஸ் டூ பவர்ஃபுல். ஸோ அவர் எனக்கு கொடுத்த எல்லா எலிமெண்ட்ஸோட இதெல்லாம் கேரக்டருக்குன்னு சொல்லும் போது இந்த டைலாகையும் சொன்னார். ஸோ திஸ் டைலாக் டிஃபைன்ட் தேன் பாசியர், இட் டிஃபைன்ஸ் ஹூ ஷீ இஸ் ஆஸ் அ பர்சன். அவ பாத்திரம் கழுவிட்டு வீட்டுல இருக்கிற பொண்ணு கிடையாது, அவ போய் சண்டை போடுறா, ஷி இஸ் கில்லிங் பீப்புள், சேம் டைம் ஷி சேவிங் பீப்புள். அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்களோ சேம் டைம் ஷி பிரேக்ஸ் டவுன் ஆல்சோ. அண்ட் ஸோ அவ கன் கிளீன் பண்ணிட்டு எல்லாரோட மென்னோட மென்னா வளர்ந்துருக்கா. ஸோ அந்த ஒரு சென்டென்ஸ், அந்த ஒரு டைலாக் வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து சார் சொல்லும் போது ஐ அண்டர்ஸ்டுட், ஓ திஸ் இஸ் ஹூ ஷி இஸ், தட் டிஃபைன்ஸ் ஹர் கேரக்டர். Of course, I felt amazing doing it. இன்னொரு சைடு வந்து குமாரவேல் சார், வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அவரு கூட வந்து அவரு உங்களோட அப்பாவா வந்து நடிச்சிருந்தாரு, அண்ட் யூ டிராவல் த்ரூ அவுட் வித் குமாரவேல் சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? குமாரவேல் சார் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம். நான் இப்போ ரீசெண்டா கூட போட்டிருந்தேன், நாட் ஆல் கிளாஸ் ரூம்ஸ் ஹேவ் ஃபோர் வால்ஸ் அப்படின்ட்டு நிறைய. ஹிஸ் டன் லாட் ஆஃப் தியேட்டர், ஹிஸ் டைரக்டட், ஹிஸ் ஹி ரோட் பொன்னியன் செல்வன், அந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு வந்து நிறைய ஆஃப் கேமரா கான்வர்சேஷன்ஸ் நிறைய இருந்திருக்கு, பிகாஸ் யூ ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் ஆன் செட் அங்கே. அதனால வந்து ஐ கான்ட் ஜஸ்ட் சே ஒன், என்னால் மில்லர் பற்றி யார் கேட்கும் போதுமே எனக்கு அது ஒரு படமாக மட்டும் சொல்ல முடியல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ணதால் இட் வாஸ் கிரேட், நிறைய லேர்னிங், ஒரு ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி தான். டெஃபினெட்லி ஆல்சோ தியேட்டர் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் நிறைய தியேட்டர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு ஒரு விஷயம் தோணும், நம்ம தியேட்டர் பண்ணால் தியேட்டர்லேருந்து சினிமாவுக்கு போயிடலாமா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ தியேட்டர் பண்ணுறதுக்கும் சினிமா பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ ஹவ் டன் வெரி லிட்டில் தியேட்டர், பட் ஐ நோ த டெக்னிக்ஸ் ஆர் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ தியேட்டருக்கும் சினிமாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நிறைய பேர் நினைப்பாங்க தியேட்டரில் நடிக்கிறவங்க தே பெட்டர் தென் சினிமா ஆக்டர்ஸ், அண்ட் சினிமாவில் நடிக்கிறவங்க தியேட்டர் பண்ண முடியாது அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது, ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பீப்புள் ஷுட் நோ தட், பிகாஸ் யூஆர் ஆன் ஸ்டேஜ், கடைசியில் இருக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் பேசுகிறத கேட்கணும், உங்கள் பாடி லாங்குவேஜ் அவ்வளோ லவுடாக இருக்கணும் அதெல்லாம். பட் வென் யூஆர் ஆன் ஸ்க்ரீன் யூஆர் ஸோ க்ளோசர் டு ஆடியன்ஸ், தட்ஸ் வை யூஆர் செலிப்ரேட்டட் ஸோ மச், பெரிய ஸ்க்ரீனில் வரும். யா ஸோ ஐபேட் இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து கிட்ட வச்சு பார்க்குறோம் அப்படின்னும் போது தி டெக்னிக் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் மோர் ரியல், தட் இஸ் மோர் லைவ், தி ஸோ மச் டிஃப்ரென்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் சினிமாவில் யூ வாண்ட் டு கிராக் இட், அது அது ஒரு ப்ராசஸ் தான், அது யாருமே கிராக் பண்ணல இது வரைக்கும். ஈவன் லைக் த பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் ஹவ் பீன் கிராக்ட் ஒன், இட்ஸ் அ வெரி அன்சர்டைன் ப்ரொஃபஷன், ஒன் டே யுவர் தேர் அண்ட் ஒன் டே பூம் யுவர் டவுன், அண்ட் இட்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு அக்செப்ட் இட் ஃபுல்லி, இப்படி தான் இருக்கும்னு அக்செப்ட் பண்ணிட்டு யூ ஹாவ் டு கெட் இன்டு. அப்படியே எடுத்தோன்னே if you're going, if you're going to expect like you're going to keep going na, I don't know, this is how it is, you ride the wave correct ah. வீட்ல வரும்போது எப்படி இருந்துச்சுனா கம்ப்ளீட்டா தேன் பசியாரா இருந்துட்டு வீட்டுக்கு வரும்போது நிவேதிதாவா மாறணும்? நல்ல க்வெஸ்சன், இது அம்மா அப்பா கிட்ட தான் நீங்க கேட்கணும். see in gaps la la na varumbodhu avlova as in we didn't really have much conversations at home. Of course they'll be like okay she's tired she's come, நல்லா வந்து 3-4 நாள் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ஐ யூஸ் டு கோ பேக். ஸோ தென் ஐ வாசன் ஸ்னாப்பிங் அவுட் மச், பை த டைம் ஐ கம் அகெயின் ஐ வில் ஹாவ் டு கோ, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ யூஸ் டு டேக் குட்டி குட்டி பிரேக்ஸ் அண்ட் கம். பட் ஆன் த ஹோலாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் 1 month வாஸ் வெரி வெரி டஃப் ஃபார் மீ டு கெட் பேக் டு மை நார்மல்சி, இதுதான் என் ரியாலிட்டி, ஃபுல்லாக காடு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு திடீர்னு ஒரு கான்க்ரீட் ஜங்கிள்குள்ளே வந்து உட்காந்துட்டு எல்லாமே நான் வந்து என்னோட கலர் பேலட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ மெனி திங்ஸ் ஐ டென்ட் பாதர் அபவுட், ஒரு ஆக்டராக நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்கும், ஸ்கின் அது எல்லாமே. பட் லக்கிலி நத்திங் ஹேப்பன், டச் வுட், காட்ஸ் கிரேஸ். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஜஸ்ட் டாக்கிங் டு மை பேரண்ட்ஸ் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் அ மந்த். இன்னமும் எனக்கு வந்து ஐ யூஸ் டு வேக் ஹவு வென் யூர் இன் அ வார் ஜோன் ஆர் சம்திங் இன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து திருப்பி வீட்டுக்கு வந்தபோது I used to wake up early morning, I'll hear
ஐ பி லைக் எங்க பாம்ப் பிளாஸ்ட் இல்லை, டஸ்ட் இல்லை, என்னடா இது சைலண்டா இருக்கே அவ்வளவுதான், அந்த மாதிரி இருக்கும். ஈவன் டைமிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. பட் அதுவுமே நான் வந்து ஐ டென்ட் டேக் இட், அண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு சோஷியலைஸ் ஆல்சோ வித் பீப்புள். அதுவும் இருந்தது எனக்கு ஒரு 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 மாசம், ஏன்னா இந்த செட் ஆஃப் பீப்புளோடய நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால வென் ஐ கேம் பேக் இட் டுக் டைம் அகெயின் டு செட்டில் டவுன். அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக ஐ வாஸ் லைக் ஓகே ஐ மேட் பீஸ் வித் இட். அவருடைய அந்த டேன்லேருந்து தூசி எவ்வளோ இருந்திருக்கும் இல்லையா, அங்கேருந்து உங்கள் ஸ்கின்னை மீட் எடுக்க என்ன பண்ணீங்க? ஸ்கின் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல்னால, எனக்கு இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கிறதுனால ஐ ஹவ் சோசன் அ ஈஸியர் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் மை செல்ஃப். ஸோ தட் இப்போ நார்மலாக இப்போ வில்லேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிலில் இருக்கிறவங்களுக்குலாம் தேர் பி டார்க் பட் தி ஸ்கின் வில் பி க்ளோயிங். அவ்வளோ ஒரு மெலனின்னால அவ்வளோ ஒரு ஷைன் ஒன்று இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ என் ஸ்கின்னை நான் சிம்பிளாக அதை நான் ரொம்ப கொடுமைப்படுத்தாமல் வச்சுக்கிறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ அது ஈஸியாக ரிப்பேர் ஆகும். ஸோ ஒரு 1 month ஐ வாஸ் அட் ஹோம், நல்லா சாப்பிட்டு தூங்கி அப்படியே ஐ ரெக்கவர்ட். யா அஃப்கோர்ஸ் ஐ லேட்டர் ஐ டிட் லைக் வாட் எவர் There's so many things that you can do, but naturally itself my tan went down gradually. Yeah, 1 night lagadhu idu, it takes time, or 2-3 months aachu. But yeah, and the simple skin care tips amattu kuduthinga na konja helpful ah irukum. Minimum 8 hours is very important. Your sleep can heal your skin. Okay, even for people who have acne, sleep can really heal, number 1. Number 2, சிம்பிளாக என்ன வேணா, ஐம் ஷூட்டிங் இன் லைக் எக்ஸ்ட்ரீம் ஹீட் கண்டிஷன்ஸ் ஆர் சம்திங் லைக் தட், கர்ட் ரியலி ஹெல்ப்ஸ் ஃபார் மீ. கர்ட் தயிர், யா இட்ஸ் காட் லாக்டிக் ஆசிட், ஸோ இட் ரிமூவ்ஸ் யுவர் டேன் குயிக்லி. பட் டேன் ஓகே தான், அது வந்து ரொம்ப டோன்ட் பீட் யுவர் செல்ஃப் அப் யூ நோ வென் யூ கெட் டேன். தட்ஸ் வாட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் கேர் என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப நோண்டாதீங்க உங்க ஸ்கின்னை. டேனாக இருந்தால் ஓகே, அக்செப்ட் ஹூ யூ ஆர் ஹவு இட் இஸ் ஃபஸ்ட், இட் கம்ஸ் ஃப்ரம் அக்செப்டிங் யுவர் செல்ஃப் இன்சைட். அதில் இருக்கிறதுல தப்பே இல்லை. த மினிட் யூ ஸ்டார்ட் ஓனிங் இட்ல, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கேட்கறது உங்களுக்கு அஃபெக்டே ஆகாது. அவங்க என்ன வேணால் கேட்கலாம், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவ்வளோதான், அவங்கள தப்பு சொல்கிறது இல்லை. நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது ஒரு பிரச்சனையே இருக்காது கேட்கும்போது. சேம் நிவேதிதா, ஃபியூ இயர்ஸ் பேக் வென் பீப்புள் யூஸ் டு ஆஸ்க் மீ அபவுட் டேன், இட் யூஸ் டு அஃபெக்ட் மீ ஐயோ அப்படின்ட்டு. நவ் ஐ எம் நவ் இட் டசன்ட் ஈவன் பாதர், இட் டசன்ட் ஈவன் கெட் இன்சைட் மை ஹெட், இட்ஸ் அ நார்மல் திங். ஸோ ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப் இன்சைட் first, you become comfortable with yourself and then you'll find ways to heal it. When there's an acne, don't keep putting your mind saying irukku adhu vandu seri pannum, tan aachuna okay, give it some time to heal. Nanum adha panna indha padathukku mudinjittu vandu I was like a chess board, you won't believe. I had like 2 layers of different shades on my body, but I gave it time, it won't happen immediately. Almost 2 months aachu, good food, curd has helped me, and I have a proper routine. There are certain things that I follow from childhood, whatever products you go to a dermatologist, get what works for you. And I've kept it simple, I haven't done any major things, ena enoda work lifestyle andha madri. So mudinjalo I keep it simple, that's all. Anga vandu ungala nariya padangala paathukittirukom appadiye maintain pandringa. And also, luckily, எனக்கு தெரிஞ்சு உங்க கேரக்டருக்கு ரொம்ப அழகா சூட் ஆயிடுது இல்லையா உங்க பாடி டைப். ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன சீக்ரெட் வச்சிருக்கீங்க? ஜெனெட்டிக்லி ஐ எம் பிளெஸ்ட், என் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஃபிட்டாக தான் இருப்பாங்க. பட் இந்த கேரக்டருக்கு ஐ ஒர்க் அவுட் அ லாட், நாட் டு லுக் அ சர்டன் வே, நான் அது ஒரு போனஸாக வந்தது ஹவு ஐ லுக். பட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நிறைய பண்ணேன், ஏன்னா நாங்கள் கேரி பண்ண கன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவி. அண்ட் ஒரிஜினல் கன்ஸ் மாதிரி வெயிட், தே ஆர் ஒரிஜினல் கன்ஸ், தே மேட் தீஸ் கன்ஸ் ஃபார் த ஃபிலிம் 1930s. அந்த ஈரா செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல என்ன வெப்பன்ஸ் இருக்குமோ பண்ணாங்க. எல்லா கன்ஸுமே பிளாஸ்ட் ஆகும், பட் இட் ஓன்ட் பி ரியல் புல்லட்ஸ். ஓகே, தி ஃபயர் வில் கம், பயமுறுத்துறீங்க, சோ இட் ஓன்ட் ஹர்ட் யூ. தேர்ஸ் லாட் ஆஃப் வர்க் தட் கோஸ் பிஹைண்ட், பட் இட் வில் பிளாஸ்ட். சோ இட்ஸ் ஆல் எ ரியல் கன், இட்ஸ் நாட் ஃபேக். நம்ம உள்ள வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணோம்னா அது வெளியிலயும் இட் ரிஃப்ளெக்ட்ஸ். சோ வொர்க் அவுட் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் ஹவ் யூ லுக், இட்ஸ் ஆல்சோ அபவுட் ஹவ் யூ ஃபீல் பிக் டைம். என்னோட பாஸ்டர் கரெக்டா இருந்தது,
நேச்சுரலா நான் ஒரு கன் எடுக்கிறது. இப்போ நிஜமாலே ஒரு வாரியர் அந்த காலத்துல ஜிம்க்கு போயிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க இதெல்லாம் டெய்லி பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் டெய்லி பண்ணும்போது அவங்க பாடி பாஸ்டர் அப்படிதான் இருக்கும். படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும், டைரக்டர் பத்தியும் பேசணும் கண்டிப்பா. ஏன்னா அருண் சார் இதுக்கு முன்னாடி பார்த்த சாணிக்கா இதமா இருக்கட்டும், அதுவும் ராக்கி ஆகட்டும், பிளட்ஷெடுக்கு பஞ்சமே இருக்காது அப்படி இருந்துட்டு. பட் கேப்டன் மில்லர்ல அதோட கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் படிக்கும் போது இல்லை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும் போது என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க அண்ட் ஹவு டிட் இட் ஒர்க் அவுட்? நான் எக்ஸ்பெக்டேஷனோடலாம் போல. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் வென் ஐ வென் தேர் எனக்கு மில்லர்னு ஒன்று நடக்குதுன்னே தெரியாது. ஆக்சுவலா இந்த ரெண்டு படங்களும் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஃப் தேர்ஸ் எனி திங் அட் ஆல் இன் யுவர் ஃபிலிம் பிகாஸ் அவரோட உமன் கேரக்டர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது இருந்ததுன்னா யூ டெல் மீ. அப்போ போடும்போது தான் எனக்கு தெரியுது தனுஷ் சார் படம் கேப்டன் மில்லர்னு ஒன்று இருக்குது அன்னைக்கு. ஸோ தேன் பஜார் வாஸ் அ கை, அது வந்து ஒரு பையனாக தான் இருந்தது அந்த டக்காய்ட் கேங்கில். அன்னைக்கு நான் போனும் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் ஹி ஹட் சேஞ்ச் இட் இன் டு அ கேர்ள், இந்த கேங்கில் ஒரு பொண்ணாக மாற்றலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐ வெண்ட் இன் அண்ட் தென் ஹி வாஸ் ஆல்சோ அப்பரண்ட்லி ஷோயிங் இவங்கள மாதிரி யாராவது காசு பண்ணலாமா நானே வரேன் அப்படின்ற மாதிரி தான் இட் ஹேப்பன். ஸோ எல்லாமே எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ் தான் இந்த படத்தில் என்ன பொறுத்திருக்கும். அதுவும் இது ரொம்ப ஏர்லியாக என் கெரியரில் நடந்திருக்கு. ஈவன் தோ ஐ ஒர்க் இன் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஒர்க்கிங் வித் சச் அமேசிங் டெக்னீஷியன்ஸ் சரி ஆக்டர்ஸ் அருண் சார் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். நிறைய சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, ஒரு வருஷம் ஒரு அங்கேயே இருந்திருக்கேன். ஸோ ஐ ஆம் வெரி வெரி கிரேட்ஃபுல் தட் ஹி ட்ரஸ்டட் மீ. ஆமாம், என்னை வந்து 100% ட்ரஸ்ட் ஹி கீப்ஸ் ஆன் ஆல் ஹிஸ் ஆக்டர்ஸ் அண்ட் ஹி இஸ் நாட் அ டைரக்டர் ஹூ ஹி கிவ்ஸ் யூ ஸோ மச் ஃப்ரீடம் தட் எவ்வளோ இன்புட்ஸ் வேணால் நான் கொடுக்கலாம். ஹி லெட்ஸ் யூ ஃப்ளோ ஆஸ் அ பர்சன் அண்ட் தென் ஹில் மோல்ட் யூ கரெக்ட்லி. ஸோ நான் என்ன எடுத்துகிட்டு வரேன்னு பார்ப்பாரு. அந்த மாதிரி எனக்கு நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட வந்து இவ்வளோ ஃப்ரீடம் இருந்ததில்லை, இருந்திருக்கு பட் இங்கே நிறைய இருந்தது. அண்ட் when he has to you don't need this you don't need that we'll work around it. It was very collaborative, it was nice to work like that. You worked with many women directors, Bahalita mama irukkatum, Gayatri mama irukkatum. So women directors oda work pandrathu edhaavadhu, is it any different? Women director men director concept la like vandu nambikiye illa. In fact it's nothing, it's all same. Every director is an individual by themselves and avanga ellaroda approach me romba romba different. யாருமே சிமிலர் பீப்புளே கிடையாது. தே ஆல் கம் ஃப்ரம் ஒரு லெவல் ஆஃப் ஏஸ்தட்டிக்ஸ் சிமிலர். அட்லீஸ்ட் ஐ கம் ஃப்ரம் தட் ஸ்கூல். பிரம்மா சார், ஹலிதா, புஷ்கர் காயத்ரி, இப்போ அருண் சார், இவங்க எல்லாருமே ஒரு சிமிலர் ஒரு ஸ்கூல் தான். ஆனால் தே ஆல் ஹாவ் அ வெரி யூனிக் இண்டிவிஜுவல் வாய்ஸ். ஸோ உமன் மென் ஆல் ஐ டோன்ட் கேர், இட்ஸ் ஆல் சேம். த வே தே ட்ரீட் ஹவு தே அப்ரோச் தேர் ஃபிலிம் இஸ் வெரி யூனிக். இட்ஸ் ஜஸ்ட் தேர் extension. So yeah, talking about neenga sonna mari da Pushkar Gayatri arkattu neenga panna ella padangalume ungaloda character endradhu oru romba special ana oru character edhaavadhu oru taakatha yerpaduthittu poirudhu illaya. So andha mari eppadi script paathu paathu select panninga ena? Also I should mention ipo Settum Aayiram Pon oru independent movie. So indha mari ella characters eppadi choose pandringa? Conscious effort kandipa. Na oru padam paatha enak andha enakku pidikuma andha padam அப்படிதான் நான் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த படம் பார்த்தா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா. அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு பிளே டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆன் ஸ்க்ரீன் லைக் அ கிராண்ட் மதர் கிராண்ட் டாட்டர் யூனோ. ஈவன் இன் திஸ் மில்லர் அண்ட் தேன் பாசர் ஆர் தேர் நாட் டுகெதர், தேர் நாட் பிரதர் அண்ட் சிஸ்டர், நத்திங். பட் தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் கோயிங் ஆன் லைக் ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு இருக்குது. ஏன்னா மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இட்ஸ் ஆல்ரெடி ஜஸ்டிஃபைட், there's a lot that's come. But இந்த மாதிரி படங்கள் இன்னும் வரல. அண்ட் லக்கிலி இன்னும் எனக்கே தெரியாமல் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு தெரியல, ரைட் ஸ்கிரிப்ட்ஸ் கம். நிறைய படங்கள் நான் நோ சொன்னது இருக்குது, அவங்க வேண்டான்னு சொன்னது இருக்குது. பட் தீஸ் திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட். இது எப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, அதுக்கு ஒரு வழி இல்லை. அது அஃப்கோர்ஸ் ஐ ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது யூ பிக் இட் அப் அண்ட் தென் யூ சி ஹவு டு மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ யா, ஐவ் க்ரோன் ஆல்சோ ஆஸ் அ பர்சன், நாட் ஜஸ்ட் ஆஸ் அன் ஆக்டர். நம்ம வளர வளர நம்ம டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் ஆல்சோ கெட்ஸ் பெட்டர். சோ யா, தேங்க் யூ சோ மச், வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். தேங்க் யூ. இப்படி ஒரு கான்வர்சேஷனோட யம்மி ஃபுட் இருந்தா யார் தான் வேண்டான்னு சொல்வாங்க. மேஃப்ளார்ல இருக்கிற இங்கிலீஷ் ஹை டீ அண்ட் ஷாங்காய் ஆஃப்டர்நூன்ஸ் ஆர் பெஸ்ட் ஃபார் கான்வர்சேஷன்ஸ்ங்க. ரெண்டு மூணு பேரா போங்க, அன்லிமிட்டடான காஃபி டீயோட இத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்டு வாங்க. அனனியாஸ் நானானி ஹோம்ஸ், a paradise for senior citizens, கோயம்புத்தூர்.
பே செவன் புக்கிங் ஸ்டார்டட்.